சார், நீங்கள் வந்து தமிழக இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லா மேடையும் நிறுத்தி வரீங்க, அது நம்ம போராட்டம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் கூட இளைஞர்கள் போய் இந்த வாரிசு ஆடியோ இலச்சில் அடி வாங்குற அளவுக்கு தான் இதில்ப்பா இந்த வாரிசு கூட ஆடியோ இலச்சில் போய் அடி வாங்குற அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் புரிதல். கார்த்தி, நம்ம இனம் வந்து ஒரு சபிக்கப்பட்ட இனமாக மாறிடுச்சு. நீங்கள் இது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு வந்து போர்க்குணமின்மை, தாழ்வு மனப்பான்மை, தன்னிடத்தில் இருப்பதை விட உயர்ந்தது அடுத்தவன் இருப்ப இடத்தில் இருப்பது உயர்ந்தது என்று கருதுகிற உளவியல் நோய், பிறகு அளவு கடந்த திரைக்கவிச்சு. தமிழன் ஏன் அடிமையானங்கிறதுல ஐயா காப்பாறவன் நாங்கள் எழுதி வர்றதில்ல ஒவ்வொரு பட்டியலிட்டு சொல்லும்போது அளவு கடந்த திரை மயக்கம் திரைக்கவிச்சியும் ஒரு காரணங்கிறார். இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் திரைப்படம் இருக்குல்லப்பா, எல்லாம் உயர்ந்த நடிகர் இருக்காங்களே, அருகில் கேரளா இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, இப்போ இந்த வட இந்தியாவில் ஷாருக் சல்மான் மாதிரி நிறைய அக்ஷய்குமார்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒன்றும் இல்லையே. ஆனால் இந்த தமிழர்கள் வந்து அளவு கடந்த நுகர்வு கலாச்சாரம், அதான் ஒன்று சொல்கிறார்ல, கேளிக்கைகளையும் பொழுதுபோக்களையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது, அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. இப்போ நீங்கள் திரையில் வந்தது மட்டுமே போதும் நாட்டையால் தகுதி வந்துடுது, தலைவர் தலைமை ஒரு இனத்தின் தலைமை ஏற்க தகுதி வந்துடுதுன்னு என்ற உளவியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? நல்லகண்ணன் பிறந்த நாள் வந்தது, நாதி இல்லை, கண்டுக்கிற நாதி இல்லை, வாழ்த்த நாதி இல்லை. இது அவரை போல ஒரு சிறந்த ஒரு ஈயர், ஒரு தலைவன் இந்த நிலத்தில் ஒன்று இவ ஆளுகிறதுலே இருக்கிறன்னா ஒரு புனிதமான தலைவனா எங்கள் ஐயா நல்லகண்ணு தான், எவரும் மறுக்கிறது இல்லை. ஏன் பிஜேபியில் கூட மறுக்க முடியாது, அவர் அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து போராடினாலும் இருந்தால் கூட அவரே மறுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு கொடிய நோய் தான், இதை சரி செய்யணும். அது முன்னாடி நிற்கிற பிள்ளைகள் வந்து தம்பி விஜயோ அன்பு சகோதரர் அஜித்தோ அவங்க சொல்லணும். அவங்க சொன்னாங்க முன்னாடி பால் ஊற்றுறத நான் சொன்ன பிறகு உணர்த்தினாங்க, இப்போ செய்கிறதில்ல. அது ஒன்றும் இல்லை, இந்த படம் இன்றைக்கே பார்த்தாகணும்னு இல்லை, நாளைக்கும் ஓடும், நாளை மறுநாளும் ஓடும், அடுத்த நாளும் ஓடும். அதனால் அவ்வளவு அதில் காட்டுற ஆர்வம் மலையை நொறுக்கி மணலாக கொண்டு போகிறானே, அது இல்லைன்னா நாடு பாலைவனமாயிருமே, அதில் காட்டலை. நீரை உறிஞ்சி விற்று கொண்டிருக்கானே மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் நீருக்கு, அதில் காட்டலை. மணநெல்லி விற்றுட்டா எப்படி அதை என்ன செய்ய முடியும், அதில் காட்டலை. விளைநிலத்து மேலே நீ மண்ணை கொட்டி ரோட போடுறிய, அதுக்கு வீதிக்கு வரலை. அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா எதை பற்றியும் அக்கறை இல்லை, வெறும் பொழுதுபோக்கில் தான் நாட்டமும் ஈடுபாடும் இருக்குதுன்னா அந்த சமூகம் ரொம்ப பின்னடைஞ்சிரும், அது வருத்தத்தை தருது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலையணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அண்ணன் பின்னாடி வர்ற இளைஞர்களே பெரும்பாலான எல்லாருக்கும் ரசிகர்களாக இருந்தவர்கள் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனையும் தெளிவும் வரும்போது இல்லை அது இல்லை நம்ம பாதை இதுதான் நம்ம பாதை, ரசிக்கலாம் கைதட்டலாம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், பிரேம்நேசீர் வந்து கட்சி ஆரம்பிக்க ஒருத்தர் வந்து மேடையில் ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசிட்டுருக்கும்போது அது இப்போ பிரேம்நேசீர் தான், பிரேம்நேசீர் பேசிட்டுருக்காரு, கூடுதல் உட்கார 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 அப்படின்னு சொல்கிறாப்படி. சொன்ன உடனே இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இவர் எந்திரிச்சு ஒளி வாங்கி பிடிச்சி, ஹே உட்கார், எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா பண்ண, அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு, இந்த பக்கத்தில் இருக்கார அவரை பேச சொல்லு, நீ உட்காரப்பா உனக்கு கைதட்டமாக காசு சுத்தம் வாங்கிட்டு போப்பா, தலைவன் அவனை பேச சொல்லுவேன். அதனால தான் பினராயி விஜயனு உம்மன் சாண்டி அந்த எளிய மக்கள் இருக்க முடியுது, இந்த மாதிரி புரட்டக்கால் போட்டு கொயிங் 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 கொயின்னு சத்தம் போட்டு போகிறது, போக்குவரத்து 3 மணி நேரமாக நிறுத்துறது, அருகில் 1.5 கிலோமீட்டர் இருக்குது கேரளாவில் இது நடக்குதான்னு 10 வருஷம் சொல்லுங்க, அப்படி இல்லை. அப்போ அதனால் இதே மாதிரி பிரேம்நேசர் ஒரு தடவை 2-3 லட்சம் மக்கள் ரசிகர்களை கூப்பிட்டு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறார், கூட்டத்திலேருந்து செருப்பாக எடுத்து வச்சிட்டான், அன்னைக்கு இறங்கி போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் எந்த நடிகனுக்கும் அந்த எண்ணம் வரல, மம்முட்டி மோகன்லாலை விட புகழ்பெற்ற நடிகர்கள் உண்டா, ஏன் அந்த சிந்தனை வரல, நடிப்பு வேறு கலை வேறு தலைவன் என்பவன் வேறு, தலைவன் என்பவன் நடந்து போய் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு சாதாரணமாக சாலை ஓரத்தில் வந்து கடையில் தேநீர் குடிச்சிட்டு உம்மன் சாண்டி இந்த இதே பினராயி விஜயனும் போவாங்க, அவன் கால் மேலே காட்டும் தாணி ஓட்டிக்கிட்டு இருப்பான், அவன் கால் மேலே காட்டும் அப்படி பத்திரிக்கை பிடிச்சிட்டு இருப்பான், இதில் இவர் பக்கத்துக்கு வந்து தேநீர் குடிச்சிட்டு போயிருப்பான், இவருக்கு ஒரு பீடியை குடிச்சிட்டு இருப்பான் முதலமைச்சருக்கு முன்னாடி, இங்கே என்ன அப்படி குடிச்சிருவேன் நீங்கள் இது குடிச்சிருவியா, நான் சத்தியம் பேசுகிறேன் உண்மை பொய் சொல்லலை, என்ன வா கேரளாக்குவா நான் காட்டுறேன், அவன் பேசுவான். ஒரு தடவை வழியில் நின்றுட்டு இருக்கேன் முதலமைச்சர் பற்றி பேச்சு வந்துச்சு, அதை பேசிட்டு ஆயால் இப்போ போச்சு உம்மன் சாண்டி அப்போ அப்போ எங்கே இப்போ ஒரு அம்பாசிடர் போகல, அதெல்லாம் போகுது ஒரே அம்பாசிடர் சைரன் கிடையாது ஒன்றும் கிடையாது, இப்போ போச்சு இல்லை நீ கவனிக்கலையான்றான் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையாளின்னு தெரியல, என்னடா இந்த மாதிரி நம்ம நாடு என்னைக்கிடா வரும் இப்படி ரேக்க வரும்ல, அதுதான் அது இது தேவையில்லாத போட்டு வந்து அதான் உனக்கு சொன்னேன், 2 படம் நடிச்சிட்டா போதும் நாடால வந்த மகாராசாவான்னு பாட்டு போட்டான், தலைவனை வா தலைமையிற்கு வா தமிழ்நாடு காத்திருக்கின்ற தலைமை தமிழ்நாடா தரிசு காடாது, அது அப்படியே அது ஒரு நோய் தான்,
நோய் தான், அது மாறணும், அது மாறும். நம்மெல்லாம் சேர்ந்து தான் மாற்றணும். உனக்கு வருத்தமாக இருக்கிற பிள்ளைகள் போய் இப்படி நிற்கிறாங்களே, நம்ம நம்ம தம்பி தங்கச்சிகள், நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள்லாம் போய் நிற்கிறாங்கன்னு அந்த வழி எனக்கு தான் இல்லை. சார், கொரோனா காலகட்டங்களில் உயிரே பணியை வச்சு செவிலியர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த நேரம் வந்து ஒப்பந்த பணியாளர்கள் வந்து உடனடியாக தேவைன்னு சொல்ல நியமித்தாங்க. இன்னைக்கு இன்று காலை ஒரு அரசாணையில் வந்து அவர்கள் எல்லாமே பணிநீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எழுதியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள எம்ஆர்பியில் ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் அரசு நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு வேலை வர்றப்போ. ஆனால் இன்றைக்கி வந்து கொரோனா காலகட்டம் இல்லை அப்படின்னு வச்சு உடனே அவங்கள வெளியிட்டுருக்காங்க. அதுதான் ஒன்றை வந்து இந்த மண்ணின் மக்கள் மனச்சான்றோடு இதை சிந்தித்து பார்க்கணும். எது ஒன்றுனாலும் நாம் உயர்ந்த மருத்துவத்திற்கு தனியார் மருத்துவமனைகள் நாடி செல்வது நம்மளுடைய இயல்பாக இருக்குது. ஆனால் அந்த கொரோனா என்ற கொடிய நோய் தொற்று வருகிற காலத்தில் தனியார் மருத்துவமனையில் எத்தனை நோயாளிகளை எடுத்து மருத்துவம் செய்தார்கள் என்பது உங்கள் பார்வைக்கு. அன்றைக்கு அரசு மருத்துவர்கள் எல்லாம் தெய்வங்களாகவும் செவிலியர்கள் எல்லாம் தேவதைகள் போலவும் உங்களுக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியும் அந்த பணியிலிருந்து எத்தனையோ செவிலியர்கள் உயிரிழந்தது. அது அன்ன திரசாவின்மை சேவைக்கு இணையான சேவையை நமது செவிலியர்கள் செஞ்சார். அந்த செவிலியர்கள் எண்ணிக்கை போத வேண்டும் தற்காலிக, அதாவது உடனடியாக சேவைக்காக நீங்கள் நிறைய செவிலியர்கள் எடுத்தீங்க. அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர்கள் வேலைக்கு பணியமர்த்த முடியாது என்று சொல்கிற எதிர்கட்சி, இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி அன்றைய எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்களுக்கு இதே வாக்குறுதியை கொடுத்தார். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, அன்றைக்கி சொன்னாங்க இன்றைக்கி செய்யலை. இதுதான் ஒரு வஞ்சகம், ஒரு ஏமாற்று அப்படின்னு அவங்க சொல்கிறோம். அவர்களுடைய சேவையை தேவையான அளவுக்கு உறிஞ்சி விட்டு சுரண்டி விட்டு ஒரு பணி நிரந்தரம் இல்லை, நீங்கள் இப்போ போங்க அப்படின்னா எங்கே போவாங்க? மறுபடியும் கொரோனா வந்தால் மறுபடி கூப்பிடுவீங்களா? இதெல்லாம் தான் பெரிய துரோகம், இந்த மண்ணின் மக்களுக்கு செய்கிற துரோகம். நம்பிக்கை துரோகமாக நான் பார்க்குறேன், கொடும் துரோகமாக பார்க்குறேன். அந்த பிள்ளைகளுக்கு அப்படின்னா நீங்கள் தற்காலிக பணி தான், உங்களை நிரந்தரமாக்க முடியாது, அதுக்கு நிரந்தரமாக்குன்னா அதை கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஊதியம் கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படி ஏதாவது சொல்லி உண்மையை சொல்லியிருக்கணும்னா. அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனீங்க, ஆளுங்கட்சியாக நிரந்தரமாக்குறேன்னு நீங்கள், அவங்களும் செய்யலை. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்களும் அதிகாரத்துக்கு வந்து செய்யலைன்னு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அது வழிதான். இதுக்காகவாது மறுபடியும் கொரோனா வரணும், அவங்க அவங்களுடைய அருமை இந்த மக்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியணும்னு நான் நினைக்கிறேன். கொடுமை தானே, அதை அந்த செயலை நான் எதிர்க்கிறேன். செவிலியர் போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்று அவங்களுக்கு துணையாக நிற்போம். புதுக்கோட்டையில் வந்து தண்ணீர் மலசங்கர் தமிழ்நாடு வந்து இந்த தீண்டாமை தடுப்பு அந்த அமைப்புக்கு வந்து தலைவர் வந்து முதல்வராக இருக்காரு, அவர் இதுவரை வந்து ஒரு அறிக்கை கூட இருக்கல, அரசு சார்பாக யாரும் பார்வையிடலை, இது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது ஒரு பெரிய பிரச்சனையை வெறும் கோயிலுக்குள்ளே மட்டும் கூட்டி போயிட்டு அந்த திசை திருப்பிட்டாங்களோன்னு ஒரு குற்றச்சாட்டு சமூக வளத்தில் அப்படிலாம் கிடையாது, அப்போல்லாம் கிடையாது. அவங்க அவங்க கவிதா பற்றி எனக்கு தெரியும், நான் அவங்க படிச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு தெரியும், அவங்க குடும்பத்தோடு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப அன்பும் நட்பும் உண்டு அப்படி சொல்லாதீங்க. அப்படி இருங்க இருங்க தம்பி, நான் சொல்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே விடலை, கோயிலுக்குள்ளே விடலை, விடாத அந்த கொடுஞ்செயலுக்கு தகர்த்து உள்ளே கொண்டு போனது எப்படி திசை திருப்பதாகும்? ஒரு இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல கயிறு கட்டினா அந்த கயிறை அறுத்து உள்ளே போகணும்னு சொல்கிறதுங்கிற அந்த செயல் எப்படி திசை திருப்பதாகும்? நீங்கள் முதல்வர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் அந்த 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 செயலை செய்த மாவட்ட ஆட்சியர் மேலே துணை நின்ற காவலர் மேலே இப்படி சொல்கிறீங்க திசை திருப்பினாங்கன்னு, முதல்வர் மௌனமாக இருக்க காரணம் என்ன? அப்படின்னா மலத்தை கரைச்சவன் கோயிலுக்குள்ளே போகாதேன்னு சொன்ன சமூகத்தின் குடியில் சாதி இருக்குல்ல, அவனுடைய ஓட்டு உங்களுக்கு விழாமல் போயிடும் தானே நீங்கள் பண்ணுறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் அதை எடுத்து கண்டிச்சு அறிக்கை விடணும், போட்டால் போட்டு போடலைன்னா போங்க. அப்போ நீங்கள் தீண்டாமை ஒழிப்புக்கான பொறுப்பில் நீங்கள் இருந்துக்கிட்டு முதல்ல அறிக்கை நீங்கள் தானே விட்டுருக்கணும். ஆட்சியரையும் மாவட்ட ஆட்சியரையும் அந்த காவலரையும் கூப்பிட்டு பாராட்டியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தா சரியாக இருந்திருக்கும், இந்த கேள்வியே வந்திருக்காது. இன்னும் வந்து அந்த மலத்தை கலந்தவங்களை இன்னும் கைது பண்ணலை, யார் கண்டு? அது யார் பொறுப்பு? காவல்துறை, காவல்துறை யார் கையில் இருக்குது? அவரே அவரை கேளுங்க. நீங்கள் நீங்கள் ஊடகவியலாளர்கள், நீங்கள் அண்ணன்ட்ட கேட்குறதுக்கு பதிலாக நான் தான் அந்த மக்கள் அந்த அந்த செயலின் செயலோடு கரைஞ்சி நிற்கிறேனே, நான் கண்டிக்கிறேன், நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன். அப்போ நடவடிக்கை எடுக்காதவர்கிட்ட கேள்வி கேளுங்க, ஏன் எடுக்கலன்னு சொல்லுங்கள், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள், பாருங்கள் எடுக்க மாட்டாருன்னு சொல்லுங்கள். அவர் தானே சமூக நீதியின் காவலர், சமத்துவத்தின் நாயகர், அவர் தானே சாதி ஒழிப்பு தான் திராவிடம் என்று பேசியவர்கள் இப்போ வாய் திறக்கல. முதல்வர் பேசவேண்ணா, அங்கே இருக்கிற வாடகை வாய்கள் பல நூறு இருக்குதே மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு, அந்த வாய்கள் பேச முடியாது கூட பார்க்கல. இன்னும் ஆதி திராவிட அமைச்சர் கூட அந்த இடத்துக்கு பார்வையிட்டல ஒன்றும் இது அதை நான் ஏற்கல. ஆதி திராவிட ஆதி விடா நலத்துறைக்கு தான் அமைச்சராக இருப்பார் இல்லையா? இருங்க, ஆக்குன்னா அவரை அப்படி போய் பார்ப்பாரு.
நான் அண்ணன் கேட்க பதில் சொல்லுங்க. முதல்வர் சொல்லாமல் அவரை அப்படி அவர் பார்த்தா அப்புறம் அடுத்த நாள் அமைச்சராக இருக்கிறதா அப்புறம் வெளியேறதா? முதல்வர் போய் பாருங்கன்னு சொல்லணுமா இல்லையா? மோடியுடைய அம்மா இறந்ததுக்கு நீங்கள் போறீங்கிறாங்க, வருவீங்கிறாங்க, சில இடங்களுக்கு போறீங்க வர்றீங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் இது போய் பார்க்கணும்ல, உங்கள் குடிகள் பாதிப்புக்கு ஆளாகிறாங்கும்போது போகணும்ல. நீங்கள் ஏன் அப்போ பெரியாரை பேசுகிறீங்க? நீங்கள் தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுகிறீங்க, சாதிய ஒழிப்பு, சமூக நீதியெல்லாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அது வெற்று குச்சல், வெற்று முழக்கம், வெற்று பேச்சுங்கிறத இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் உங்களை கேட்கல, நீங்கள் போய் ஏன் பார்க்கலன்னு நாங்கள் கேட்கல. ஒத்துக்குங்க, இப்போ உங்கள் இயலாமையை ஒத்துக்குங்க. மலத்தை கரைச்சவன் சாதி இருக்குல்ல, அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் தானே பயப்படுறீங்க? வெறும் ஓட்டுக்காக நிற்கிறீங்களா இல்லை நாட்டுக்காக நிற்கிறீங்களா? அப்போ நீ எங்களுக்கு எங்கள் உணர்வு, எங்கள் உரிமை, எங்கள் தன்மானம், எங்கள் உயிர், எதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது? உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஓட்டு தான், அதை எப்படி ஏற்கிறது? என்ன பண்ணுறோம் போராட்டத்திலிருந்து? குடும்பம் குடும்பமா பிள்ளை வீட்டில போராடும் போது எத்தனை நாளைக்கு போராடிடுவாங்க? அவங்க சோர்வடைஞ்சு போற வரைக்கும் இந்த பிரச்சனையை நீட்டிப்போம் நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, இடைநிலை ஆசிரியரா பணியாற்றிருக்கிறாங்க, அப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கிறீங்க, பணி நிரந்தரம் கேட்குறாங்க. இதுதானே நீங்கள் அதை நீங்கள் தரேன்னு சொல்லி தான் அவங்கள பணிக்கு எடுத்தீங்க. இப்போது அதை இப்போ இது முடிச்சுட்டு அங்கே தான் போகிறேன். ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கு நேற்று நான் வரேன்னா அவசர அவசரம் மறுபடி கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை, முதல் நாள் இரவு தோத்துருச்சு. அடுத்த நாள் நான் வரப்போகிறேன்னோடனே அவசர அவசரமாக வாங்க பேச்சுவார்த்தைக்குன்னு வந்துருவானோன்ட்டு எப்போ வருவார் எப்போ வருவார்ன்னு கேட்டு மாலை இரவு வரைக்கும் வச்சுருந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ போகணும். அப்போ சொந்த நாட்டு குடிகள்கிட்ட உண்மை பேசாமல் நேர்மையாக பேசாமல் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து எப்படி சகித்துக்கிறது சொல்லுங்க? முடியாதுன்னு தெரியுதுல்ல. அப்புறம் ஒப்பந்த குழியை எடுத்தீங்க, அப்போ இடைக்கால ஆசிரியராக எடுத்தீங்க, அப்பையும் அவர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுத்தீங்க, அவன் கனவோடு காத்திருக்கிறான்ல. நீங்கள் 45 வரைக்கும் வச்சுருங்க, 45 ஏஜ் பாராயிடுச்சு, வயசு அதிகமாகிடுச்சுன்னு நீக்கி விட்டுருங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வீட்டுக்கு போகிறதா சுடுகிட்டு போகிறத? இது எந்த மாதிரி நிர்வாக முறை? தனக்கு இருந்த இசை பேராற்றலை பயன்படுத்தி பாட்டு எழுதுவது அது மிகவும் இனிமையாக பாடுவது அசாத்திய நடிப்பாற்றல் திறன் இவற்றை கொண்டு மங்கி கிடந்த நாட்டு விடுதலை உணர்வை தன் பாட்டின் மூலமும் நடிப்பின் மூலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு ஊட்டிய ஒரு மகத்தான கலைஞன் நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் அவர்கள். அவருடைய ஆற்றல் கண்டு வியர்ந்தவர்கள் பலர், அதில் அண்ணல் காந்தியடிகளும் ஒருவர். தன்னோடே நீங்கள் இருக்க வேண்டும் என்று வைத்து கொண்ட ஒரு ஆற்றலாளர் நம்முடைய பாட்டனார் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் விஸ்வநாதாஸ் நாடகம் நடக்கிறது என்றாலே அங்கள் மக்கள் உணர்வு பெற்று எழுச்சி உறுகிறார்கள் என்ற உண்மையறிந்த காவலர்கள், அன்றைய வெள்ளை அரசு அவரை சிறைபிடிப்பது அவரை விடுதலை செய்வது இதை வாடிக்கையாக வைத்திருந்தது. அந்த சூழலில் தொடர்ச்சியாக அவர் விடுதலை உணர்வூட்டுவதற்காக நாடகம் நடத்துவது, சிறைப்படுவது என்று இருந்த சூழலில் குடும்பத்தை கவனிக்க முடியவில்லை, குடும்பத்திற்கென்று வருவாய் இல்லை, மிகவும் நலிவுற்ற நிலையில் அவருடைய வீடு, பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த வீடு அது ஏலத்திற்கு வருகிறது, அதை இழக்க வேண்டிய சூழலுக்கு வருகிறார் நம்முடைய பாட்டனார். அப்போது அன்றைய மாநகர தந்தையாக அதை மேயராக இருந்த வாசுதேவ் அவர்கள், தாஸ் நீங்கள் சிரமப்படக்கூடாது, நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, இதுக்கு என்ன தொகை கொடுக்கணுமோ அதை கட்டி இந்த வீடை மீட்டு கொடுத்துற, நீங்கள் பயன்படுத்துங்கள், நீங்களே பயன்படுத்துங்கள் என்று சொன்னபோது, என்னால் புல்லை தின்ன முடியாது என்ற சொன்ன புரட்சியாளர் நம்முடைய பாட்டனை, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பதுதான் அந்த மொழி. அவர் அதை சொல்லலை,
என்னால் புல்லை தின்ன முடியாதென்றால் நான் புலி புல்லை தின்ன மாட்டேன், பசித்தாலும் தின்ன மாட்டேன் என்பதை சொன்னவர். பிறகு முன்பெல்லாம் முடிதிருத்துகிற மருத்துவர் குலம் அவர்கள்தான் மருத்துவர் என்றால், ஏனென்றால் அவர்கள் மனதிற்கும் உடலுக்கும் சிக்கல் ஏற்படுகிற போது பரிகாரம் செய்து சரி செய்தனால் பரிகாரிகள் என்று மருத்துவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள்தான் பிரசவம் பார்த்தார்கள், அவர்கள்தான் அறுவை சிகிச்சை செய்தார்கள், அவர்கள்தான் கோயிலில் வழிபட்டார்கள். ஆதியில் எங்கள் முன்னோர்கள் பறையர்கள், நாவிதர்கள், குயவர்கள், பன்னார்கள், பண்டாரங்கள் இவர்கள்தான் வழிபட்டார்கள் எங்கள் கோயில்களில். இன்னும் கூட எங்கள் கோயில்களில், எங்கள் குலதெய்வங்களில், எங்கள் ஊரில், என் சொந்த கிராமத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறார், அதுக்கு குயவர்களால் வழிபடுகிறார். இன்னும் எங்களுடைய கோயிலில் அம்மன் கோயிலுக்கெல்லாம் பன்னார்கள் தான் வழிபடுகிறார், சிறு குலதெய்வங்களுக்கு. அந்த மாதிரி இருந்த எங்களை வந்து தாழ்த்தி, தாழ்த்தப்பட்டவன் தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைத்து விட்ட சூழலில் அப்படி தாழ்த்தப்பட்ட ஒரு குலமாக மருத்துவர் குலம் கருதப்பட்டுச்சு. அதனால் நம்முடைய பாட்டனாரோட நாடகத்தில் நடிக்க நாவிதர் குலத்தில் பிறந்த இந்த விஸ்வநாதாசோட நாங்கள் நடிக்க மாட்டோம் என்று மறுத்த நடிகர்கள் நடிகைகள் பலர். அந்த வழியை அவர் மிகவும் மனச்சோர்வை தந்துட்டது. ஒரு பொது தலைவனாக இருந்து, ஒரு பொதுமகனாக இருந்து அடிமைப்பட்ட நிலத்தின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிற ஒரு மகனை தாழ்த்தப்பட்டவன் என்று பார்க்கிறார். இவனே அடிமை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் அடிமை. இவன் இவனுக்கு கீழே ஒரு அடிமையை தேடி எடுத்து அதை தாழ்த்தி சோகுங்கான்கிற ஒரு கொடுமை. அந்த நிலையில் இருந்து தாத்தா பாட்டனார் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த வீடை வேற ஒருத்தர் உதவியோடு மீட்காமல் தானே நடித்து அதன் மூலம் வருகிற பொருளை வைத்து நாம் வந்து இந்த நாடகத்தை நடத்தி அதன் மூலம் வர பொருளை வைத்து வீட்டை திருப்பி விடலாம் என்று நினைக்கிறார். அந்த வழியில் தான் அவர் பாடுகிறார். தாழ்த்தப்பட்ட சோதரரை தாங்குவர் உண்டோ, மண்ணில் ஏங்குவர் உண்டோ என்றெல்லாம் பாடி ஒவ்வொரு நாடக மேடையிலும் பாடுகிறார். அந்த சாதி அழுக்கை, இந்த தீண்டாமை அழுக்கை தொடை தெரியும், ஆனாலும் பயனில்லை. அந்த சூழல தொடர்ச்சியாக முன்னால் நாடகத்தை நடத்தி அதிலிருந்து வர்ற வருவாயை வைத்து வீட்டை திருப்பிடலாம் போது அந்த உடல் திறனை இழந்துடுறாரு. ஒரு பல வேடங்கள், முருகனாக வேடம் போட்டால் முருகனாக, ஹரிச்சந்திரனாக வேடம் போட்டால் ஹரிச்சந்திரனாக, அப்படி மாறி யாருக்குமே அடையாளம் தெரியாத அளவிற்கு அந்த பாத்திரமாகவே, இந்த வேடமாகவே கரைந்து வாழுகிற ஒரு ஒப்பற்ற கலைஞர் நம்முடைய பாட்டனார் விஸ்வநாத் தாஸ். அந்த சூழலில் அவர் உடல் நலிவுற்றிருக்கிற நேரத்தில் அவர் இறுதியாக இந்த முருகன் வேடம் போடுகிறார். அது விஸ்வநாத் தாஸ் இங்கே நாடகம் நடத்துகிறாருன்னு போது அதே மாதிரி வெள்ளைய காவலர்கள் கைது செய்ய வந்துடுறாங்க. வந்து பார்த்தா விஸ்வநாத் தாஸ் இல்லை, முருகன் நிற்கிறார் மேடையில். ஏன்னா அவர் முருகனாகவே மாறி நிற்கிறார். அப்போ கடைசியாக அவர் பாடிக்கிட்டே வரும்போது இருந்த உடல் நலிவுற்றிருந்த சூழலில் மயங்கி பாட்டனார் விழுகிறார். அந்த போய் எல்லோரும் தூக்குறாங்க, உயிர் இல்லை, உயிரற்ற உடலோடு கிடக்கிறார். ஆனால் முருகனாகவே இருந்தார். இறுதியாக அவர் விட்ட வேடம் முருகன் வேடம். அந்த முருகன் வேடத்திலே அவர் இன்னும் உயிர் இல்லை, மண்ணுலகை விட்டு பிரிந்திருந்தார். அப்படிப்பட்ட அளப்பெரிய ஈகத்தை செய்தவர்கள் ஏன் நம்முடைய பாட்டனார் விஸ்வநாதாஸ் போன்றவர்கள் போற்றப்படவில்லை என்றால், அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன் போன்ற தலைவர்களெல்லாம் இந்த மண்ணில் புறந்தள்ளி வைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வரலாற்றில் இடம்பெறாமல் நிற்கிறார்கள் என்றால், இன்னை வரைக்கும் ஆதிக்கத்தில் இருக்கிறவர்களினுடைய உள்ளத்தில் உள்ள கிடங்கில் சிந்தனையில் இருக்கிற அழுக்கு தான், தீண்டாமை தான். இன்னைக்கு வரைக்கும் ஏன் நம்ம பாட்டனார் இவர்கள் கொண்டாடலை? அவரளவுக்கு விடுதலை போராட்டத்தை ஈகம் செய்தவர் யார் உண்டு? ஏன் வாவுசியை இவர்கள் பெரிய அளவுக்கு போற்றலை? இதெல்லாம் வந்து சன்மானமிக்க தமிழ் இன உணர்வு உள்ள பிள்ளைகள் வந்து இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இதை ஏன் திரும்ப திரும்ப நாங்கள் இதை சொல்ல வேண்டியது இருக்குன்னா, வருங்கால தலைமுறைக்கு நம் வரலாற்றின் அடையாளங்களை, சுவடுகளை எடுத்து சொல்லணும். அதுதான் புரட்சியாளர் சொல்கிறார் இன்னால் அம்பேத்கர் அவர்கள், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எழுதுவதற்கான முயற்சி, செயல், வேலை திட்டம்தான் இதெல்லாம். எனக்கு பின்னாடி வர்ற என் தம்பி தங்களுக்கு, அதற்கு பின்னாடி வரப்போகிற என் இன தலைமுறைக்கு விஸ்வநாதாஸ் யார், வாவுசி யார், அயோத்திதாசன் யார், ரெட்டமலை சீனிவாசன் யார், மறைமலையடிகள் யார், திருவிக்கா யார், அண்ணல் தங்க யார், கி அப்பை விஸ்வநாதன் யார், இலக்குருவனா இலக்குவனார் யார், இதெல்லாம் தெரியணும். பாரதி யார், பாரதிதாசன் யார், வள்ளுவன் யார், ஒளவை யார், கம்பன் யார், இளங்கவர், ஒன்றும் தெரியாமல் என் தேர்வு படிச்சுட்டு வந்து எதையா பண்ணுறது, யார் புலித்தேவன், யார் மருதுபாண்டி, யார் வேலுநாச்சியார், யார் சுந்தரலிங்கம், யார் நமது பாட்டன் அழகமுத்துக்கோன் யார், பெரும்பிடுகு முத்தரையர் யார், பண்டார வன்னியன் யார், இதெல்லாம் தெரியாமல்
நமது மூதாதை வல் தீரன் சின்னமலை என்பது யார், அவருடைய வீரம் என்ன, ஈகம் என்ன, இதையெல்லாம் கற்காமல் எப்படி, வரலாற்றை படிக்காத இனம் எப்படி வரலாற்றை படைக்கும். அதனால தான் இதை நாங்கள் எங்களுடைய கடமை, எங்களுடைய வரலாற்று பெரும்பணி என்று எங்களது முன்னவர்களை இன்னொரு தலைமுறைக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஈகியர், விடுதலை போராட்ட ஈகியர் எங்களுடைய பாட்டனார் விஸ்வநாதாசுக்கு, தாசரி என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்பட்ட விஸ்வநாதாசுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடைகிறோம்.